Hi friends, I'm Anand. I'm from Chennai. I just thought of sharing my point of view and என்னோட point of view about Pravagam அதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ தட் இஸ் வை திஸ் வீடியோ. ஸோ பிரபாகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து ஐ திங்க் அபவுட் 20-30 புக்ஸ் இல்லை எவ்வளோ புக்ஸ் லிட்ரேச்சர் எவ்வளோ இருக்குது அதை பற்றி. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, பிரபாகம்ன்றது அதோட கோர் மெசேஜ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் சென்டென்ஸ் ஆர் ஃபியூ 4-5 வேர்ட்ஸ் அவ்வளோதான். அதுதான் அதோட கோர் பாயிண்ட் ஆஃப் வியூவே அதுதான். மற்றது எல்லாமே வந்து இந்த கோர் பாயிண்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கும் டு ட்ரைவ் யூ டு தட் பாயிண்ட். ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் ஷேரிங் த. ஸோ அந்த கோர் பாயிண்ட் என்னென்னா, மைண்டு என்னோடய கண்ட்ரோலில் இருக்குதா இல்லையா, அவ்வளோதான். இதை வந்து கிளியராக கான்க்ரீட்டாக கன்வின்சிங்காக புரிஞ்சுக்கிட்டா, ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப். ஆல் அதர் கான்செப்ட்ஸ் லைக் யூனோ, நான் யார், இல்லை ஆன்மா பற்றியோ, இல்லை கர்மா பற்றியோ, இல்லை வேறு உள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாமே அதோட கோர் பாயிண்ட் வந்து இது தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாச்சுனாவே மற்றதெல்லாம் வந்து யூ வில் ஆட்டோமேட்டிக்லி க்ராஸ் த்ரூ, அதுவே இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த பிரபாகத்தை புரிஞ்சிக்கிறதுனா என்னென்னா, இட் இஸ் நாட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு கார் டிரைவிங் ட்ரைனிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் கிளச்சர் லைட்டை ரிலீஸ் பண்ணோம், ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும், அப்புறம் பிரேக் பிடிக்கணும், ஃபஸ்ட் கியர் போடணும், அந்த மாதிரி வாட் எவர் அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஒரு 100 டைம்ஸ் இந்த ஸ்கூல்லலாம் இம்போசிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு 100 டைம்ஸ் அப்படியே இதுகிட்டே இருந்தீங்கன்னா, கார் ஓட்டுறதுக்கு அதை வச்சு நீங்கள் கார் ஓட்ட முடியாது இல்லையா. ஸோ கார் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணால், நீங்களே அதுக்குள்ளே இறங்கி உங்களுக்கு தெரியணும் எது கிளச்சு, எது ஆக்சிலேட்டர், எது பிரேக்கு, எதை பண்ணால் என்ன ஆகுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்களாக பண்ணும்போது தான் அதோட உண்மையாகவே நீங்களே கார் ஓட்ட முடியும் இல்லையா. அப்புறம் கார் ஓட்ட ஆரம்பிச்சப்பறம் எங்கே என்ன ப்ராப்ளம் வருது, திடீர்னு மழை வரும், புயல் வரும், இல்லை டயர் பஞ்சர் ஆகும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் அப்போ தான் நம்மளாக போய் கற்றுக்க முடியும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஸோ பிரபாகம்ன்றது இது வந்து நம்மளுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். ஐயா வந்து 40 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அவர் நிறைய மெத்தட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மெடிடேஷன் ஆகட்டும், இல்லை என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கொயரிஸ், ஹூஆம்ஐ, அந்த ஏதோ என்கொயரிஸ் எல்லாமே பண்ணியிருப்பார். பண்ணி ஃபைனலாக இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த ரிசல்ட்டு, கண்டுபிடிச்ச ரிசல்ட், நம்ம வந்து மற்ற டெக்னிக்ஸ் எல்லாம், நம்ம மெடிடேஷன் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. இந்த கோர் கான்செப்ட், வாகம் கான்செப்டை மட்டும் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம புரிஞ்சிக்கணும். அதை வந்து நீங்கள் அப்படியே காதில் வாங்கி மனப்பானம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு என்ன தோணுது, நான் என்ன நினைக்கிறேன் அதை பற்றி, அது என்னால் ஒத்துக்க முடியுதா அவர் சொன்ன உண்மையை அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி கம்ப்ளீட்டாக 100% கன்வின்சிங்காக ஆனதுக்கப்புறம் தான் அது நீங்கள் அது உள்ளே இதுவாகும். அதர்வைஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு சூப்பர்ஃபிஷியல் லெவல்லையே அது ஒர்க் ஆகிட்ருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுதான் என்னோட ஹோல் ரிக்வெஸ்ட். அப்புறம் வந்து இந்த அடிக்கடி இந்த உள்ளே ஒன்றும் பண்ண தேவையில்லை, வெளியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது வந்து, ஸோ உள்ளே வந்து பண்ண தேவையில்லைன்றது பண்ணணுன்றது அதை கண்டுபிடிக்கிறதுக்கும், ஐ மீன் இந்த பிரபாகம் கான்செப்டை உள்ளே எனக்கு மைண்டில் நிஜமாகவே ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னோடய மைண்டில் தாட்ஸ் எப்படி போகுது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். அப்போ அது வரைக்கும், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒர்க் இருக்குது. கண்டுபிடிச்சப்புறம் தான் நம்மளே அதை வந்து நம்மளே புரிஞ்சுக்கிறோம். ஒர்க் இல்லைன்றதை நம்மளே புரிஞ்சுக்கிறோம். அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம ஐயா சொல்கிறாருந்து எடுத்துக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒர்க் எதுவும் இல்லை, ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் வேலை இல்லைன்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ அதர் திங் இஸ், இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது வி ஷுட் பி ரியலி ஆனஸ்ட் அபவுட் அவர் செல்ஸ். அதாவது என்னென்னா, நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிறது கூடாது. அட்லீஸ்ட் நம்மளுக்குள்ளே நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும். வெளியில் நம்ம மற்றவங்ககிட்ட ஆனஸ்ட்டாக இருக்கிறோமோ இல்லையோ, அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதை நம்ம எப்படி வேணால் டீல் பண்ணிக்கலாம், ஓகேவா. பட் நம்மளுக்குள்ளே நம்ம ஆனஸ்ட் ஃபீட்பேக், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், இது சரியில்லைன்னா இது சரியில்லைன்றது அட்லீஸ்ட் நம்மளுக்குள்ளே ஒத்துக்கணும். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணால் தான் ப்ராப்ளம் அட்லீஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆனால் ப்ராப்ளமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல் மூடி மறைச்சி, இல்லை அவ்வளோ பெரியவர் சொல்கிறாரு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் வந்து இல்லை நான் இவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் படிச்சிருக்கேன்,
ஓகே ஓகே அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்களே மூடி மறைக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்குள்ளே நீங்கள் ரியலாகவே என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஜென்யூனாக உங்களால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இதை அக்செப்ட் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா இல்லையா அப்படின்றது நீங்கள் கிளியராக இருக்கணும் உள்ள. ஸோ அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ ப்ராப்ளம் சொல்யூஷன், ஏன் இப்படி எனக்கு நான் எப்படின்னு நினைக்கிறேன், ஏன் ஐயா அப்படி சொல்கிறாரு, அப்போ அந்த தியரி ஏன் எனக்கு கிளாஷ் ஆகுது, எங்கே நான் ஸ்டக் ஆகிறேன் என்னன்றது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்லி 100% கன்வின்ஸ் ஆகி ஆமாம் எனக்கு வேலை இல்லை உள்ளே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது மற்றதெல்லாம் அதுவே பார்த்துக்கும், மற்ற கம்ப்ளீட் ஜேர்னி அதுக்கப்புறம் உங்களை இழுத்துட்டு போயிடும். ஸோ என்னோடய நான் எதற்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணுறதை பற்றி தான் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் பண்ணணுன்றது தான் என்னோடய ரிக்வஸ்ட் இந்த வீடியோவை மூலமாக. ஸோ அப்புறம் ஸோ இந்த ஆராய்ச்சி எப்படி பண்ணுன்றது வி வில் மேபி சீ இன் த சப்சிக்வெண்ட் வீடியோஸ். அப்புறம் சம்டைம்ஸ் ஐ கீப் ஹியரிங் பீப்புள் யூஸ் டு சே தட் சின்ன பிரச்சனைனா கொஞ்சம் என்னால் பிரபாகத்தில் விட்டுடுறேன், பட் பெரிய ப்ராப்ளம் வரும்போது என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அதில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் இந்த அனலாஜி இந்த ஓமை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ராபப்ளி இஸ் இப்போ வந்து இப்போ நம்ம ஜென்ரலாகவே நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே சக்ஸஸ் பாஸ் பண்ணியே தான் நம்ம பழக்கமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஏதாவது ஒரு விஷயம்னா அதில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதை சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன், எக்ஸாம்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறேன், அதை படிக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்ந்துருக்கோம். வேறஸ் இந்த பிரபாகம்ன்ற கான்செப்ட் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது, இது வந்து ஃபெயில் ஆகிற கான்செப்ட் இல்லையா. பிகாஸ் இந்த ஈகோ ஃபைல் ஆகிற கான்செப்ட், அதாவது நான் எனக்கு தெரியும் என்னோடய அறிவு வச்சு நான் இந்த மனசை ஏதோ பண்ணிவிட்டு நான் டியூன் பண்ணி இதை இன்னும் நல்லா வச்சுப்பேன், இதை இப்படி வச்சுப்பேன், அப்படி வச்சுப்பேன், சந்தோஷமாக வச்சுப்பேன், வருத்தமே வராத மாதிரி வச்சுப்பேன் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் உடச்சி என்னால் எப்படியுமே வச்சுக்க முடியாது, அது இஷ்டத்துக்கு தான் போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இந்த அறிவு வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதுதான் பாயிண்ட் இல்லையா. ஸோ ஃபெயில் ஆகணும் போது இப்போ வந்து பாஸ் பண்ணுறதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th எக்ஸாம் பாஸ் பண்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம், 12th +2 எக்ஸாம் பாஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டம். இதே ஒரு MBBS எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிசர்ச் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு IAS IPS எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு PhD பண்ணணுன்னா எதையோ ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும். வேறஸ் இங்கே நம்ம வந்து ஃபெயில் ஆக சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th ஈஸியாக ஃபெயில் ஆவேன், +2 கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகணும், இல்லை MBBS எக்ஸாம்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகணுன்றது இல்லை இல்லையா. ஏன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இப்போ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா இப்போவே எனக்கு தெரியாது எதுவும் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா. மொமெண்ட் இந்த செகண்ட்லேயே நான் திருப்பி கொடுத்துடலாம், 10th எக்ஸாம் வந்தாலும் சரி, நீங்கள் +2 கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்தாலும் அதே நான் திருப்பி எனக்கு தெரியலன்னு சொல்லி திருப்பி கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இல்லையா. அதே மாதிரி MBBS கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒரு PhD உண்டான எக்ஸாமுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் அதை படித்து அதை எனக்கு எதுவும் தெரியாது என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி திருப்பி கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் அது வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கலான்னா, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்றது வந்து அதை நம்ம பாஸ் பண்ணணுன்னா தான் பிரச்சனையே, நம்ம இங்கே ஃபெயில் ஆக தானே போகிறோம். ஸோ சின்ன பிரச்சனைக்கும் எனக்கு என்னால் முடியலன்னு சொல்லி ஒத்துக்க வேண்டியதான், சரண்டர் ஆகிட வேண்டியதான். பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதே ரியாக்ஷன் தான், என்னால் முடியல சரண்டர் ஆகிடலாம். இன்ஃபேக்ட் பெரிய பிரச்சனைக்கு ஈஸி, நான் நிஜமாகவே அவங்களால பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக ஒரு எமோஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறது அதை மீறி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ்.